இன்று ஒரு வாக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு சிறிய விடயத்தை சொல்லப்போகின்றேன். பாருங்கள், இந்த இரண்டு இலக்கங்கள் 5 மற்றும் 10. எனக்கு சொல்லுங்கள், 5 பெரிதா 10? சரியான பதில் 10. எமது கணிதத்தில் இந்த சிறியது அல்லது பெரியது காட்டுவதற்கு 2 குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். பாருங்கள், நான் 12 மற்றும் 10 இடையில் இந்த குறியீடை பயன்படுத்துகின்றேன். இந்த குறியீடு பயன்படுத்தும் போது சொல்வோம் 12 பெரிது 10 என்று. பாருங்கள் இந்த கணக்கை, 5 மற்றும் 8. எனக்கு சொல்லுங்கள், 5 பெரிதா 8? சரியான பதில் 8. பாருங்கள், 5 மற்றும் 8 இடையில் இந்த குறியீடை பயன்படுத்துகின்றேன். இந்த குறியீட்டை பயன்படுத்தும் போது சொல்வோம் 5 சிறியது 8 என்று. பாருங்கள், முதலாவது கணக்கில் இருந்த திசையில் அல்ல, இரண்டாவது கணக்கில் உள்ளது, திசை மாற்றப்பட்டுள்ளது. இந்த குறியீட்டை பயன்படுத்தும் போது எமக்கு பக்கம் மாறுபட முடியுமா? நான் நினைவில் வைத்து கொள்ளும் ஒரு வழியை சொல்கிறேன். இங்கு நாம் சொல்வோம், இந்த வாய் திறந்து இருப்பது பெரிய எண்களுள்ள பக்கத்தில் என்று. பாருங்கள், முதலாவது கணக்கில் 12 என்னும் பக்கத்தில் வாய் திறந்துள்ளது, இரண்டாவது கணக்கில் 8 என்ற இடத்தில் வாய் திறந்துள்ளது. எனக்கு கூறுங்கள், 45 உம் 72 உம் நான் கொடுத்தால் இந்த குறியீடு இடுவது எப்படி? சரியான பதில், 72 இருக்கும் பக்கத்தில் குறியீட்டின் வாய் திறந்திருக்கும் படி அடையாளம் இடுவது அவசியம். இப்போது பாருங்கள், இங்கு ஒரு அப்பில் இருக்கிறது, 100 என்னும் எண்ணும் இருக்கிறது. நான் முன்னால் சொன்ன சிறிது பெரிது குறியீடுகளும் இருக்கிறது. இப்போது வாய் திறந்துள்ளது எந்த பக்கத்தில்? 100 பக்கத்தில். அதாவது 100 பெரிதானது என்று. இதில் சொல்வது இந்த அப்பிளின் அளவு 100 விட குறைவானது என்று. அதாவது இங்கு உள்ள அப்பிளுடைய அளவு 50 இருக்க முடியும், 70 இருக்க முடியும், 99 இருக்க முடியும். இவ்வாறு 100 குறைந்த எந்த எண்ணாகவும் இருக்க முடியும். இப்போது இங்கு வாலிபால் மற்றும் 200 என்ற எண்ணும் இருக்கிறது. நான் முன்னால் சொன்ன சிறிது பெரிது குறியீடுகளும் இருக்கிறது. இப்போது இங்கே வாய் திறந்துள்ளது இந்த பக்கத்தில், வாலிபால் பக்கம். அதாவது வாலிபால் 200 விட பெரிது. அப்படி என்றால் இதில் கூறுகின்ற வாலிபாலின் உடைய அளவு 200 விட அதிகம் என்று. அப்போது வாலிபாலின் அளவு 250 இருக்க முடியும், 470 இருக்க முடியும், 201 இருக்க முடியும். இதுபோல 200 விட அதிகமான எண்ணாக இருக்க முடியும். எம்முடைய பாடத்திற்கு இந்த பகுதி அவசியமாக உள்ளது. அதனால் இந்த பகுதியை நினைவில் வையுங்கள்.